வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனநோய் சப்ஸ்கிரைபர் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காணொலிக்குள்ள போகலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் கரிகாலன், அவர் சத்தியமாக அவரோட பேர் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா பேர் யாராவது அவரோட உண்மையான பேர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கமெண்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் நம்ம அவரோட உண்மையான பேர் சொல்லியே நம்ம வீடியோ போடுவோம். அதாவது என்னென்னா, அண்ணன் கரிகாலன் அவர்கள் வந்து இசக்கியராஜா தேவர் அவர்களுக்கு வந்து பதிலளிக்க முடியுமா கேள்வி கேட்டு அவர் வந்து ஒரு வீடியோ பெரிய வீடியோ போட்டிருக்காப்புல. ஸோ அதில் வந்து அவர் சில கேள்விகள் வந்து கேள்விகள் அப்படிங்கிற பேரில் அவர் வந்து ஏதோ பெரிய மனுஷன் தன்மையில் பேசுகிற மாதிரி சில விஷயங்களை பேசியிருக்காரு. ஸோ ஓகே, அது என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது என்னென்னா, அவர் சொல்லியிருக்காப்புல, அதாவது வந்து இசக்கியராஜா தேவர் அவர்கள் வந்து இளைஞர்களெல்லாம் தூண்டி விடுறாரு, வெட்டு குத்து வர்றதுக்கு வந்து இது பண்ணுறாரு அப்படி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பாருங்கள், இசக்கியராஜா தேவர் அவர்களை வந்து நான் ஒரு வருடங்களுக்கு முன்பாக வந்து ஒரு வீடியோவுக்காக நான் போயிருந்தேன். அதாவது என்னென்னா, நான் அப்போ தான் யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ வந்து இசக்கியராஜா அண்ணங்கிட்ட வந்து நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், அண்ணன் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அவரே வந்து நம்மளை கூப்பிட்டு, தம்பி ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கேன், நம்ம சமுதாயத்தில் வந்து இளைஞர்கள் வந்து நிறைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஒரு பேட்டி தரேன் அப்படின்னு அவரே என்னை கூப்பிட்டு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாப்புல. அப்போ அவர்கிட்ட வந்து நான் ஒரு கொஸ்டின் வந்து வச்சுருந்தேன். அதாவது பாண்டியர்களை பற்றி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இசக்கியராஜா அண்ணன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, காணொலியில் பாருங்கள். இது பிடித்த அவங்களுக்கு இது வந்து வீம்புக்கு பண்ணுறது, உலகத்துக்கு தெரியும். அந்த சொல்கிறாங்களா பாண்டியன் சொல்கிறாங்களா, அவங்களுக்கு பெரியவர்களுக்கு தெரியும், முன்னோர்களுக்கு தெரியும், யாரை பாண்டியன் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பிடித்த அவங்களுக்கு. அது என்னன்னா, அதுக்காக நம்ம இவங்களை அடக்குமுறைக்கு, இவங்களை அடக்குமுறையும் நம்ம பண்ணலை, இவங்களை அடக்குமுறை பண்ணணும்னு நம்ம நினைக்கவே இல்லை. நம்ம தாத்தா பாட்டை விளையாட்டு ஒருத்தன் ஒரு சில பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க, புரிதாங்க, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்மெல்லாம் வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறத மட்டும்தான் ஜாதி பார்க்கணும், மற்றதில் ஜாதி பார்க்கக்கூடாது. தாழ்ந்தவங்க வந்தும் பேசக்கூடாதுப்பா, இதுதான் மனிதா மனம் தேவமாக இருந்தால் அப்படி தான் நம்ம நினைக்கணும். முக்குளத்தோரம், அந்த முக்குளத்தோரம் நினைக்கக்கூடிய வார்த்தை இருந்தோமா, பொண்ணு எடுத்து கொடுப்போம்லாம், அது மட்டும்தான் நம்ம ஜாதி பார்க்கணும், மற்றதில் நம்ம ஜாதி தான் கொடுத்து பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டை காப்பாற்றணும், நம்ம தான் நாட்டை காப்பாற்றணும், இந்த நாட்டை உருவாக்கணும் நம்ம தான், இந்த நாட்டை அடிமைத்தனத்துலேருந்து வந்து விடுதலை வாங்கி கொடுத்தது நம்ம தான், எண்ணற்ற உயிர் பலி விட்டுருக்கோம் நம்ம தான், கோயிலை கட்டியிருக்கோம், குளத்தை வெட்டியிருக்கோம், இன்றைக்கி ஆறு உருவாக்கியிருக்கோம், அது அணையை உருவாக்கியிருக்கோம். இப்படிப்பட்ட சமதம் நிற்போம், அந்த குணம் உள்ள நம்ம வந்து வந்து தாழ்த்தப்பட்டவன் இவன் ஒடுக்கப்பட்டவன் நம்ம பேசக்கூடாது, அதை நம்ம இது பண்ண முடியும். நம்ம பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கல மட்டும்தான் நம்ம சாதி பார்க்கணும், கண்டிப்பாக மக்கள் சாதி பார்க்கக்கூடாது. இது என்னோட பார்த்தீங்களா, அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாண்டியர்கள் தான் நம்மன்னு எல்லாத்துக்குமே தெரியுமே, அதை போட்டு எதுக்கு நம்ம வந்து விவாதமாக்குவோம், கடந்து போவோம், சமுதாயத்துக்குள்ளே ஒற்றுமை தான் முக்கியம் அப்படிங்கிறது அடுத்த லைன்லேயே வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ அப்போவுமே அவர் வந்து என்னென்னா, இந்த இதில் தான் இருந்தார். என்னென்னா, பாண்டியர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம மறவர்கள் தான் பாண்டியர் அப்படின்னு தெரியும், ஸோ நம்ம அதை வந்து பிரச்சனையாக்க வேண்டாம், நம்ம வந்து கடந்து போவோம் அப்படிங்கிறது அவரோட பதிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனையை வந்து அதிகமாக வந்து அவர் காரணம் இல்லை, இந்த சமூக ஊடகங்களில் வந்து ஒரு சில ஹேஷ்டேக்லாம் வச்சு யூஸ் பண்ணி பாண்டியர்களோட வரலாறை வந்து திருடுறதுக்கு அதிகமான ஒரு சில கும்பல் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்துச்சு, முயற்சி போகும் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் இளைஞர்கள் வந்து இசக்கியராஜா அண்ணன்ட்ட முறையிட ஆரம்பித்தாங்க. நிறைய தலைவர்கள்ட்ட வந்து முறையிட்டிருக்காங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் இசக்கியராஜா அண்ணங்கிட்ட வந்து நிறைய நம்ம சமுதாய இளைஞர்கள் வந்து முறையிடும் போது அவர் தான் இளைஞர்களோட வந்து குரலை வந்து செவி கொடுத்து கேட்டது, காது கொடுத்து கேட்குறது இருக்கு இல்லையா, சொல்கிறது எவன் சொல்லிட்டு போகிறோம் அப்படிங்கிறது விடுறத விட, என்ன நம்ம பசங்களுக்கு ஏதோ பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்டது வந்து இசக்கியராஜா தேவர் அவர்கள் தான். அதை வந்து நம்ம கரிகாலன் அவர்கள் வந்து ரொம்ப இதாக பேசியிருப்பாப்பில், அதாவது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு இசக்கியராஜா சொல்கிறார். என்னென்ன இது மன உளைச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நம்ம கரிகாலன் அவர்கள் சொல்கிறார். அவர் மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அவருடைய குரல் கிடையாது, ஒட்டுமொத்த முக்குளத்தோர் மறவர் சமூகத்தோட ஒரு குரல். மறவர் சமூக இளைஞர் எல்லாருமே வந்து ஃபோன் போட்டு என்னென்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தை தான் அவர் வந்து அங்கே பிரதிபலிச்சிருந்தார். அதுதான் வந்து இசக்கியராஜா தேவர் அவர்களோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது இளைஞர்களோட குரலை வந்து அவர் அங்கே மிக தெளிவாக வந்து பிரதிபலிச்சிருந்தார். அதை எதிர்த்து நீங்கள் இவ்வளோ நாள் வரலாறு பேசுகிறீங்களே, நாங்கதே அறிவுத்தளத்தில் வந்து ஒன்று ஒரு அறிஞர் எழுதிய அறிவுத்தளத்தில் அந்த நூலுக்கு வந்து மறுபதிப்புரை எழுதுறதே ஒரு தலைவனுக்கான ஒரு எழுத்தாளருக்கான அறிவு. அதை செய்தது உண்டா அண்ணன் இசக்கியராஜா அவர்கள்? அதுவும் இல்லை. மீண்டலும் பாண்டிய வரலாறு நூலை வந்து மறுப்பு தெரிவித்து இது பொய் நிரூபித்தவங்களுக்கு 10 லட்சம் பரிசுனோட அண்ணன் செந்தில் மலர் அவர்கள் வந்து வாயில சொல்லலாம். தம்பி குப்பனு மறுப்புற எழுத முடியுமா? இல்லை, இனிமேலும் உங்களால் முடியுமா? முடியாது. அது முடியாது.
அப்போ இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் வந்து அதுக்கப்புறம் கரிகாலன் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது என்னென்னா வந்து இசைக்கிராஜா தேவர் அவர்கள் வந்து ஏதாவது வரலாற்று புக்கு வந்து வெளியிட்டிருக்கார், அவங்களுடைய கட்சி பிஎம்டி சார்பாக வந்து ஏதாவது வரலாற்று புக்கு, ஏதாவது மறுப்பறிக்கை, ஏதாவது வந்து முக்குளத்தோரோட வரலாறு வந்து தொகுத்ததுண்டா, மறவர்களோட வரலாறு வந்து தொகுத்ததுண்டா, தொகுத்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் அவர்கள் கேட்காரு. அதற்கான அவசியம் வந்து இவ்வளோனாலும் இல்லை, அது முக்குளத்தோர் மறவர் சமூகத்துக்கு மட்டுமில்லை, வேளாளர் சமூகத்துக்கு இருந்ததில்லை, வெள்ளாளர் சமூகத்துக்கு இருந்ததில்லை, பிள்ளைமார் சமூகத்துக்கோ, நாடார் சமூகத்துக்கோ, செட்டியாருக்கோ, ரெட்டியாருக்கோ, நாயக்கர் சமூகத்துக்கோ, யாருக்குமே இதுவரைக்கும் அந்த அவசியம் இல்லை. இதுவரைக்கும் எந்த சமூகமாவது அப்படி தனிப்பட்ட முறையில் வந்து இந்த மாதிரி வந்து புக் எழுதி இந்த மாதிரி மீடியாலாம் ஆரம்பித்து இந்த மாதிரி தொடர்ந்து வந்து வன்மமாக வந்து பேசி யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்மளே சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் தான் ஆகுது, நீங்கள் எல்லாம் பல 20 வருடங்களாக இந்த வேலைகளை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ யாருக்குமே இந்த அவசியம் இல்லை, தங்களுடைய வரலாறை வந்து தங்களே வந்து தொகுத்து தங்களே வந்து அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது எதுக்குன்னு அப்படி சொல்கிறேன்னா, பழைய காலத்தில் வந்து கிராமங்களில் வந்து பல வீடுகளுக்கு வந்து கதவே இருக்காது. காரணம் என்ன? திருட்டு பயம் கிடையாது, அந்த ஊரில் வந்து திருட்டு பயம் கிடையாது, கதவே கிடையாது, கதவு கிடையாது. அப்படி ஓப்பனாகவே வந்து வீடுகளில் வந்து ஓப்பனாக தான் இருக்கும், திண்ணைகள் இருக்கும், கதவு இருக்காது. அப்படிலாம் கிராமங்களில் வீடுகள் இருந்துச்சு. அது காரணம்னா திருட்டு பயம் கிடையாது. ஆனால் வந்து இப்போ வந்து திருட்டு பயம், அதுக்கப்புறம் கதவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? திருட்டு பயம், திருடர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி அன்னைக்கு வந்து வரலாறு வந்து ஓப்பனாக இருந்துச்சு. சரி, யார் வந்து அடுத்தவங்க வரலாறு வந்து யார் எடுக்க போகிறா அப்படின்னு ஒரு அசால்ட்டில் எல்லோரும் எல்லா சமூகமே இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த வரலாறு நம்ம வரலாறு நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்குது அப்படிங்கிறது அனைவருக்குமே புரிஞ்சுட்டு இப்போ வந்து தேவர் சமூகத்தில் வந்து பாண்டியர்களோட வரலாறை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, சோழர்களோட வரலாறை பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரி புக்கு எல்லாமே வரும், வரலாற்று ரீதியான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ, மீடியா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமோ, மீடியாவில் பேசணுமா, இல்லை சமுதாய தலைவர்கள் பேசணுமா, எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க, புக் எல்லாமே வந்து வரும். ஸோ இதுதான் வந்து கரிகாலன் அவர்களுக்கு பதில். அதே மாதிரி வந்து கரிகாலன் வந்து என்னென்னா, அவர் வந்து ஏதோ வந்து சமூக ஒற்றுமையை பேசுகிற மாதிரி வந்து பேசுகிறீங்க, ஆனால் வந்து ஆக்சுவலாக நீங்கள்லாம் வந்து வரலாற்றை வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வேலைகள்லாம் வந்து நிப்பாட்டிக்கிட்டாலே தமிழ் சமூகத்தோட ஒரு ஒற்றுமை வந்து இன்னும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் தமிழ் சமூகத்தோட ஒற்றுமையை எங்கே பேசுகிறீங்க? நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வரலாற்று முரண்பாடுகளை தான் வந்து பேசிட்டு வரீங்க. நீங்கள் சொல்கிறீங்க வந்து அதாவது என்னென்னா, தொல்காப்பியத்தில் வந்து 4 திணை தான் இருக்கா, 5 திணை இல்லையா, தொல்காப்பியம் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? அதாவது என்னென்னா, அந்த அறிஞர் சொன்னார், இந்த அறிஞர் சொன்னார், அவங்க மதுரை தமிழ் கழகத்தில் எழுதிட்டாங்க, அப்படிலாம் வேண்டாம். அதை தெரிஞ்சுக்கோங்க, இப்போ எல்லாருமே படித்த இளைஞர்கள் தான், எல்லாராலையும் தொல்காப்பியத்தை படிக்க முடியும், சிலப்பதிகாரத்தை படிக்க முடியும், சீவக சிந்தாமணியை படிக்க முடியும். நீங்கள் சொன்ன திவாகர நிகண்டிலேருந்து எல்லா நிகண்டுமே இப்போ இன்றைக்கி PDFல கிடைக்கிது, புக்ஸாகவும் கிடைக்கிது, ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. ஸோ எல்லாமே எடுத்து எல்லா இளைஞர்களும் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து சும்மா உட்காந்து அவர் எழுதியிருக்காரு இவர் எழுதியிருக்காரு அந்த வேலையே வேண்டாம், டைரெக்டாக புக் எடுத்து படிச்சிருவோம். தொல்காப்பியத்தை எடுத்து படிச்சிட வேண்டியதானே, தொல்காப்பியத்தை எடுத்து படிச்சிருவோம், நிகண்டு எடுத்து படிச்சிருவோம், என்ன தான் போட்டிருக்காங்க, டேரெக்டாக படிச்சிருவோம். ஏன் அவன் சொன்னால் இவன் சொன்னால் நம்ம கேட்கணும்? எல்லா இளைஞர்களும் படித்தவங்க, எல்லாத்துக்கும் தமிழ் தெரியும்ல, டேரெக்டாக போய் படிங்க இளைஞர்களே. இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நம்ம கரிகாலன் இருந்தாலும் சரி, டேரெக்டாக எடுத்து படிச்சிட வேண்டியதானே. அதே மாதிரி படித்து அந்த விஷயத்தில் தொல்காப்பியத்தில் இருக்குன்னு சொல்லுங்கள். தொல்காப்பியத்தில் 4 திணை தான் இருக்கா, 5வது திணை இல்லையா, தொல்காப்பியத்தில் மறவர்கள் பற்றி இருக்கா இல்லையா? கரிகாலன் நீங்கள் தான் போய் படிங்க, படிச்சுட்டு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து பாளையில் வந்து என்ன வந்து கவர்தல் தான் இருந்துச்சு, உடனே திருட்டு வந்துச்சா, பாளையில் தான் பாண்டியர்களை பற்றி இருக்குது, பாளையத்திணையில் பாண்டியர்களை பற்றி இருக்குது, மறவர்களை பற்றி இருக்குது. அதே மாதிரி பாளையில் ஏன் பாண்டியர்களை பற்றி வருது? அது இருக்கா இல்லையா சங்க இலக்கியங்களில், சங்க பாடல்கள் இருக்கா இல்லையா? கரிகாலன் அவர்கள் நீங்கள் வந்து அதை போய் சங்க இலக்கிய பாடல்லாம் எடுத்து படிங்க, படிச்சுட்டு வந்து பதில் போடுங்க. பாண்டியர்களை பற்றி பாளையிலையும் இருக்குது, அதே மாதிரி மறவர்கள் வந்து பாளையத்திணையில் தான் உருவாங்கினாங்க அப்படின்னு எந்த பாடல்கள்லாம் இருக்கா? குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை உருவானது அப்படின்னு தான் இருக்கு. மறவர்கள் வந்து பாலையில் உருவானாங்க அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் தான் ஒரு முறைமையில் தெரிந்து ஒரு பாலையாக உருவாகுது. அது ஒரு போர் காலகட்டத்தில் மறவர்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கும். ஆனால் குறிஞ்சியும் முல்லையுமே மறவர்களுடைய இடம்தான். மறவர்கள் வந்து மருதத்திணையில் தலைவர்களாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கரிகாலன் வந்து உண்மையை எடுத்து பேசுங்க. அதாவது என்னென்னா, இதுக்கான தகுதி என்ன, நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கான தகுதி என்னென்னு நீங்களே வந்து கேட்குறீங்க. அது வந்து உண்மை. தகுதினா பணம் இருக்குது, ஜாதி, அப்படி அந்த தகுதியெல்லாம் கிடையாது. உண்மை, நீங்கள் உண்மையான வரலாறு பேசுங்க. அதாவது நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாயக்கர்கள்ட்ட தான் பாளையங்கள் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாயக்கர்கள்ட்டே பாளையங்கள் வாங்கினாங்க, நாயக்கர்களுக்கு முன்னாடியே பாளையங்கள் இல்லையா? நெற்கட்டும் சேவல் எப்போ உருவாகுச்சு, ஊத்துமலை எப்போ உருவாகுச்சு, சிவகிரி எப்போ உருவாகுச்சு, பாளையங்கள்லாம் தென்காசி பாளையங்கள்லாம் எப்போ உருவாகுச்சு? நாயக்கர் வருவதற்கு முன்னாடியே வந்து இந்த பாளையங்கள் உருவாகி இருக்குது. நீங்கள் ஏதோ நம்மளாம் தமிழர்கள் தானே, அண்ணன் தம்பி தானே சொல்கிறீங்கல்ல, போய் பாருங்கள், இங்கே தானே இருக்குது நெற்கட்டும் சேவல், இங்கே தானே இருக்குது ஊற்றுமலை, எப்போ உருவாகுச்சு, சிங்கம்பட்டி எப்போ உருவாச்சின்னு போய் கேளுங்க. நீங்கள் உண்மையே பேசுங்க.
அதே மாதிரி பிஎம்டி இசைக்கு ராஜா தேவர் அவர்களோட வந்து தம்பிகள் இருப்பீங்கள்ல, நீங்கள் எல்லாம் வந்து இசைக்கு ராஜா தான் தேவர் தான் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் பதில் கொடுங்க. கரிகாலன் அவர்கள் கேட்குற கேள்விக்கெலாம் வந்து பிஎம்டி இசைக்கு ராஜா தேவர்கிட்ட மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர், ஐடி விங் நிர்வாகிகள் கூட பதில் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது கொஸ்டின். கொஞ்சம் அந்த தொல்காப்பியம், இந்த திவாகர நிகண்டு, அதெல்லாம் கொஞ்சம் சிலப்பதிகாரம், அந்த மாதிரி வரலாற்று செய்திகளும் கொஞ்சம் படித்து நீங்களே பதில் கொடுக்கலாம் இவருக்கலாம். அவரும் வந்து ரொம்பலாம் படிச்சலாம் சொல்லலை, யாரோ சொன்னதை கேட்டு தான் சொல்கிறப்பல. ஏன்னா அவர் படித்தார்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டார், இந்த தொல்காப்பியதெல்லாம் எடுத்து படித்தார்னா அப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டார். ஸோ அவர் படிச்சிருக்க மாட்டார், தொல்காப்பியதெல்லாம் படிக்காமல் அவர் பேசிகிட்டு இருக்கார். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்து படிச்சுட்டு இதுக்கெலாம் இசைக்கு ராஜா என்னென்ன தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத அவசியம் கிடையாது. அவர்லாம் வந்து டெய்லி காலையில் நைட்டும் ஓடிட்டுருக்காப்புல, நமக்கே வந்து இவருக்கு பதில் கொடுக்கறதுக்கு இவ்வளோ டைம் இல்லை. அவர் வீடியோ போட்டு 10 நாள் கழிச்சு நம்ம பதில் போடுற நிலைமை தான் நம்ம இருக்கோம். ஸோ வந்து பிஎம்டி மீடியா பிஎம்டியில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள், ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர், இந்த மாதிரி நிர்வாகிகள் நீங்கள்லாம் வந்து இவங்களுக்கு பதில் கொடுங்க. எல்லாத்துக்கும் சேகராஜன் பதில் கொடுக்கணும்னு இருக்கானே. ஸோ நன்றி, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நான் சந்தன கிருஷ்ணன், ஜெய்ஹிந்த்.